இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு தான் போக போகிறோம். எப்போதுமே ஒரு சமையல் வீடியோ நான் போடுவேன். இன்றைக்கி வந்து ஒரு கோவில் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாகவும் இருந்தது. நான் அந்த கோயிலுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன். நம்ம திருத்தணி கிட்ட தான் ஒரு அகூருங்கிற ஒரு ஊரில் சனீஸ்வரன் கோவில் ஒன்று இருக்குது. மூலவர் வந்து நம்ம சிவன் தான். அந்த சிவனுக்கும் நம்ம சனீஸ்வரன் பகவானுக்கும் ரெண்டுத்துக்குமே நம்மளே நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் டைமும் நான் போயிருக்கும் போது இந்த கோவிலுக்கு நான் போனேன். எல்லாமே அங்கே இருக்கும், பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு வரலான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த கோயில் வந்து ஒரு மலை அடிவாரத்தில் தான் அந்த கோவில் இருக்குது. அதனால் எந்த ஒரு கடதருவுமே எதுவுமே இல்லை. அதனால் எந்த பொருளுமே நம்ம வந்து அங்கே போய் வாங்கிக்கலான்னு நினச்சிட்டு போனோம்னா அங்கே போயிடறதுக்கு கிடைக்காது. அதனால் பக்கத்தில் இருந்து நம்ம எல்லா பொருளுமே வாங்கிட்டு போனோம் போல் இருக்குது. அதனால் எனக்கு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் போன டைமில் நான் வந்து என்னால் பண்ண முடியல. சிவனை மட்டும் நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து சனீஸ்வரன் பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. ஒரு பாட்டில் வந்து 300 ரூபான்னு சொல்லிட்டு அவங்களே கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த பாத சனீஸ்வரர் கோவிலுக்கு நான் போகிறதுக்கு முந்தியே இப்போ நான் வந்து இந்த பொருளெல்லாம் நான் வாங்கிட்டேன். ஏன்னு கேட்டேன்னா, இது ரெண்டாவது டைம் போகிறதுனால எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் பூஜைக்குள்ள பொருள் எல்லாமே பக்கத்தில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் உள்ளே போயிட்டுருக்கேன். அந்த கோயிலுக்கு போனோம்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னோம்னாக்கி, சனீஸ்வரனுக்கு நம்ம கையாலேயே எண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம். எண்ணெய் அபிஷேகம் பண்ணி நம்மளே வணங்கிட்டு வரலாம். அதே மாதிரி சிவனுக்கும் நம்ம கையால் பன்னீர், இளநீர், வில்வம் இந்த மாதிரி அபிஷேகம் நம்மளே பண்ணி நம்மளே கற்பூர ஆராதனையும் காட்டி நம்ம வந்து சிவனை வந்து நம்ம கட்டி பிடிச்சி நம்ம வேண்டுதலை வந்து வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு கோவில் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோயில் நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கும் போதே இந்த வீடியோ எடுத்து நான் எல்லாத்துக்கும் போடணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நான் போனதுனால எனக்கு எதுவுமே தெரியாதனால நான் எடுக்க முடியல. இப்போ ரெண்டாவது டைம் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். அதனால் இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிவனுடைய அருளும் சனீஸ்வரனுடைய அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் கோவில் பக்கத்தில் வந்துட்டேன் பாருங்கள். ஒரு மலை அடிவாரத்துக்கு பக்கத்தில் கீழே தான் அந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலை பார்க்கும்போது ரொம்ப சின்ன கோவிலாக தான் இருக்கும். நான் வந்து இப்போ இந்த கோவில் பக்கத்தில் போயிட்டுருக்கேன். இது வந்து சிவன் தான் மூலேஸ்வரர். அந்த சிவன் கோவிலுக்குள்ளே நான் உள்ளே வந்துட்டேன். ஐயரும் நமக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி ரொம்ப இதுவாக சொல்லி கொடுக்குறாரு. நான் வந்து வாங்கிட்டு போன இளநீர், பன்னீர் எல்லாமே, ஒரு தாம்பளம் எல்லாமே நான் கையில் கொண்டு போயிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து ஒரு தாம்பளத்தில் வச்சுட்டு பக்கத்தில் ஐயர் இருக்கார். ஐயர் வந்து இதெல்லாம் செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தராரு. இப்போ வந்து ஐயர் வந்து பக்கத்தில் இருக்கார் பாருங்கள். அப்போ வந்து நான் பன்னீர்லாம் வாங்கிட்டு போயிருக்கேன். அதனால் இப்போ பன்னீர் அபிஷேகம் இளநீர்லாம் அவரே வந்து நமக்கு உடச்சி கையில் கொடுக்குறாரு. அவர் வந்து இப்போ ஐயர் எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு உடச்சி கையில் கொடுப்பாரு. இப்போ வந்து நான் பன்னீர் அபிஷேகம் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டிலேருந்து எத்தனை பேர் போயிருந்தாலும் அத்தனை பேருமே அபிஷேகம் பண்ணலாம். இப்போ வந்து நான் பாதி இளநீர் பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு என் பையனும் அபிஷேகம் பண்ணினான். அதுக்கடுத்து நான் இளநீர் அபிஷேகமும் பண்ணுறேன். சிவனுக்கு வந்து நம்மளே பூவெல்லாம் வச்சு எல்லாமே அவர் ஐயர் வந்து பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுப்பாரு. அதை வந்து நம்ம வந்து செய்யலாம். பூவெல்லாம் வச்சுட்டு கற்பூரம் காட்டிட்டு எல்லாமே நம்ம செய்கிறதுக்கு எந்த கோவில்லையுமே இந்த மாதிரி நமக்கு நம்மளையே செய்கிறதுக்கு எந்த கோவில்லையுமே விடமாட்டாங்க. இந்த ஒரு நம்ம வந்து செய்கிறதுனால நமக்கு ரொம்ப மனசு திருப்தியாகவும் இருக்கும். நம்ம சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இப்போ வந்து நான் கற்பூரம் ஊதுபத்தியும் காட்டி கற்பூரமும் காட்டிட்டு சாமி கும்பிட்றதுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ கற்பூர ஆராத்தியும் நான் காட்டுறேன். கற்பூர ஆராத்தி காட்டி முடிச்சுட்டு அவரே சொல்லுவார், நம்ம வந்து சிவனை வந்து 3 தடவை சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் போன தடவை ஃபஸ்ட் டைம் போயிருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எனக்கு கிடைக்கல. சிவனை மட்டும் கும்பிட்டுட்டு சுற்றி வளம் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டேன். நான் கொஞ்சம் எண்ணெய் நெய்யும் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். பூஜை பொருள் வந்து இளநீரும்
நம்ம பன்னீரும் தான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கிட்டு போக முடியும். மற்றபடி பால் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகம் அங்கே கிடையாது. நம்ம வந்து இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. செகண்ட் டைம் நான் போயிருக்கும்போது பன்னீர் வந்து இங்கே கிடைக்குது, பன்னீர் வந்து பாட்டில் 60 ரூபா அப்படின்னாங்க. நான் வந்து எதுவுமே இல்லாதனால நான் ரெண்டாவது டைம் போயிருக்கிறதுனால வாங்கிட்டு போயிட்டேன். இப்போ வந்து நான் சிவனை வந்து கட்டி பிடிச்சி நம்ம வேண்டுதலை வந்து வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் சிவனை வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணேன். இதில் வந்து விஷ்ணு மாயான்னு சொல்லி ஒரு அடுத்த பக்கத்துலேயே ஒரு கோவில் இது சிலை இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து சிவ சனீஸ்வரன் பகவான் பக்கத்தில் வந்துட்டோம். சனீஸ்வரன் பகவானுக்கு மேலேருந்து தலைமையிலேருந்து நம்ம எண்ணெய் அபிஷேகத்தை கீழே வரைக்கும் நம்ம மேலேருந்து கீழே பார்க்க எண்ணெய் அபிஷேகத்தை பண்ணணும். அவரும் அது பக்கத்துலேயே நமக்கு ஐயர் இருந்து எல்லாத்தையுமே இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாரு. பக்கத்துலேயே ஐயர் இருக்கார் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாட்டில் வாங்கினாலே போதும், நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் போயிருக்கோமோ அத்தனை பேருமே இந்த அபிஷேகத்தை பண்ணலாம். இப்போ நான் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் பையனும் பண்ணான். அதுக்கடுத்து வந்து மங்கள சனீஸ்வரன் சொல்லி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மங்கள சனீஸ்வரன் ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதையும் நான் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து நிறைய சிலைகள் இருக்குது, அதையும் சுற்றி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம்னு சொன்னோம்னா நிறைய சிலைகள் இருக்குது. ஆனால் இந்த கோவிலுக்கு போகும்போது நம்ம திருநள்ளாறில் கூட நம்ம வந்து இது பண்ண முடியாது, சனீஸ்வரனுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ண முடியாது. இந்த கோவில் பாருங்கள், இது வந்து பாதாளத்தில் இறங்கிட்டு நம்ம வந்து இந்த பாதாளத்துக்கு உள்ளே நம்ம இறங்குறோம். ஒரு 4 அடி 5 அடி உள்ளே இருக்கும். அந்த இது உள்ளே இறங்கணும் நினைக்கி அந்த பாதாளத்துக்குள்ளே பிருத்திங்கரா தேவியும் காலபைரவரும் ரெண்டு சிலையுமே சாமியாக வச்சுருக்காங்க. அந்த சாமிக்கும் நம்மளை வந்து சாமி கும்பிட்டுட்டு அவர் ஐயரே வந்து கற்பூரம்லாம் காட்டி இது பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய சித்தர் சிலைகளையும் வச்சுருக்காங்க. அது மாதிரி சிவன் நம்ம சாய்பாபா இது வந்து படுத்த கோலத்தில் வந்து பெருமாள் சிலையை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்க. இது வந்து சாய்பாபா கோவில், சாய்பாபாவும் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே அன்றைக்கி நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லா திருநள்ளாருக்கு போனால் கூட நம்ம இந்த அளவுக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர முடியாது. அதை மாதிரி சனீஸ்வரனுக்கு நம்ம கையால் அவ்வளோ அபிஷேகம் பண்ணிவிட்டு ரொம்ப மனநிறைவாக வந்தோம். இது வந்து நம்ம வாராகி அம்மன், வாராகி அம்மனையும் சாமி கும்பிட்டுட்டு நிறைய சிலைகள் இருக்குது. இது வந்து ஒரு சித்தரோட ஒரு பாதம், அந்த பாதத்தையும் தொட்டு வணங்கிட்டு சுற்றிட்டு வந்துட்டு நம்ம சிவன் பக்கத்தில் வந்து உட்காந்து நம்ம எவ்வளோ நேரம்னாலும் இது வணங்கிட்டு நம்ம உட்காந்து மன நிறைவாக இது பண்ணிட்டு வரலாம். எந்த கோவிலில் வந்து நீங்கள் வெளியில் போங்க சீக்கிரமாக வெளியில் போங்க அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தடவை போனீங்கன்னு சொன்னால் நம்ம கையாலேயே நமக்கு சிவனுக்கும் சனீஸ்வரனுக்கும் அபிஷேகம் பண்ண திருப்தியாக நம்ம அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வரலாம். நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போயிருக்கும் போதே இன்னொரு டைம் போகணுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதனால் நான் ரெண்டாவது டைமும் போயிட்டு உங்களுக்கும் வீடியோ எடுத்து நான் இது பண்ணிட்டேன். நாங்கள் சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதை வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னா இப்போ நம்ம திருத்தணிக்கு பக்கத்தில் பாத சனீஸ்வரன் சொல்லி அகூர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் நத்தம் கிராமங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அந்த இதில் வந்து நீங்கள் எப்படி போகணுன்னம்னா திருத்தணிக்கு போயிட்டு திருத்தணியிலேருந்து அகூருங்கிற ஒரு ஊருக்கு போனோம்னாக்கி பாத சனீஸ்வரர்னு சொன்னாங்களே எங்கனாலும் ஒரு ஆட்டோவில் திருத்தணிகளுக்கு போயிட்டு திருத்தணியிலேருந்து ஆட்டோ வசதியோடு தான் போக முடியும். அங்கே வந்து ஒரு பஸ் வசதிகள் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு ஒரு தடவை சாமி கும்பிட்டுட்டு வாங்க, ரொம்ப மனது நிறைவாகவும் மன திருப்தியாகவும் இருக்கும். எனக்கு கிடைச்ச அந்த திருப்தி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவை நான் போடுறேன். எப்போதுமே ஒரு சமையல் வீடியோவாக போட்டது இந்த இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு யூஸாக இருக்குங்கிறதுனால இந்த வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் போயிட்டு வந்து எத்தனை பேருங்கிறத நீங்கள் எத்தனை நிறைய பேர் போயிட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.